லாஸ்ட்டு மூணு வாரமாகவே நம்ம வந்து ஒரே லவ் ஸ்டோரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறது லவ் ஸ்டோரி தான் இப்போ எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஏதாவது ஒரு பீரியடில் வந்து என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பவர் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நான் வந்து என்னோட காலேஜ் டேஸை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அதுதான் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண பீரியட் ஸோ அதே மாதிரி சந்திரசேகர் நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி என்னோட பீரியடை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற பவர் இருந்தது அப்படின்னா நான் அர்ச்சனாவை மீட் பண்ண அந்த டேஸ் அந்த தான் நான் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே வச்சுப்பேன் அந்த நாட்களை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சந்திரசேகர் அவனோட லவ் ஸ்டோரியை நமக்கு இந்த கதையில் சொல்கிறான் சந்திரசேகர் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு போஸ்டிங் வருது ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை திருவனந்தபுரத்தில் போஸ்டிங் வருது தமிழ்நாட்டிலேருந்து மலையாளம் தெரியாமல் திருவனந்தபுரம் கிளம்பி போகிறான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் போக போக மலையாளம் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிறான் இப்படியே நல்லா போயிட்டுருக்கு லைஃபு இப்போ தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு சந்திரசேகரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ அந்த கிராமத்தில் வந்து தங்கிறதுக்கு லார்ஜ் வசதியெல்லாம் கிடையாது ஸோ இவன் எங்கே தங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும் போது இப்போ திருவனந்தபுரத்தில் அவன் வேலை பார்க்குறான்னு ஸோ அந்த ஆஃபீஸோட டேரக்டர் என்ன சொல்கிறான் என்னோட ரிலேஷன் வீடு அங்கே இருக்குது நீ வந்து அங்கேயே அவங்க வீட்டில் மேலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சிபார்சு லெட்ரு கொடுத்து சந்திரசேகரை அனுப்பி வைக்கிறாரு இவனும் அந்த ஊருக்கு போகிறான் அந்த ஊர் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியா அதனால் இன்னுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஊர் சிட்டியில் உள்ள எந்த நெருக்கடியுமே அங்கே கிடையாது ஸோ இவன் போய் பார்க்குறான் அந்த வீடு வந்து அப்படியே கேரளாக்குனே உள்ள ஒரு வீடு இருக்குல்ல ஸோ ரொம்ப பெரிய வீடாக இருக்கும் பக்கத்துலலாம் வீடு வந்து கொஞ்சம் எட்ட எட்ட இருக்கும் இந்த வீடு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும் முன்னாடி மரம்லாம் இருக்கும் ஸோ டிப்பிக்கல் கேரளா அந்த மலையாள மூவிஸ்லாம் காட்டுற அந்த மாதிரியான கேரளா வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இவன் போகிற சமயம் வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் பிஎம்க்கு மேலே கொஞ்சம் இருட்டிக்கிட்டு வருது அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறான் ஃபஸ்ட்டு முற்றத்தை தாண்டி சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறான் ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த டயத்தில் எதிர்த்தாப்பில் மஞ்சள் கலரில் பாவாடையும் மஞ்சள் கலரில் சட்டையும் போட்டுக்கிட்டு கையில் வந்து இந்த ஆறு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அதனால் விளக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த தீப ஒளியில் ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு முன்னாடி நடந்து வருது சந்திரசேகர் அப்படியே இந்த இருட்டில் இப்படி ஒரு தீபம் வெளிச்சத்தில் இந்த மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறான் அந்த பொண்ணு வந்து யார் வேணும் அப்படின்னு மலையாளத்தில் கேட்குது இல்லை திருவனந்தபுரத்தில் வந்து இவன் சாரோட பேரை சொல்லி அவர் அமிச்சாரு அச்சுதன் நாயருங்கிறவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுக்குறான் உடனே அந்த பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகுது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சோடனே இவனுக்கு வந்து மாடியில் வந்து ஒரு ரூமை காலி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் பேசினதை வச்சு தெரியுது இந்த பொண்ணோட பேர் வந்து அர்ச்சனா இந்த அச்சுதன் நாயரோட ஒரே பொண்ணு இவன் மாடியில் போய் செட்டில் ஆகிட்டான் ரூம்லாம் நல்லாயிருக்கு இந்த பார்த்தோன்னே சில பேரை நமக்கு பிடிச்சி போய்டும்ல அது வந்து நீங்கள் லவ்னு சொல்லுவீங்களோ இல்லை அட்ராக்ஷன் சொல்லுவீங்களோ எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் ஆனால் எல்லா பொண்ணையும் அப்படி பார்த்தோன்னே பிடிக்காது ஆனால் சில பெண்களை வந்து பார்த்தோன்னே பிடிச்சிரும் ஆனால் மற்றவங்களாக கூட சொல்லுவாங்க என்னடா அது அவ என்ன அவ்வளோ அழகாவாக இருக்கா அப்படிம்பாங்க நமக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரீசன்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சில பேர் மேலே ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி சந்திரசேகருக்கு வந்து அர்ச்சனாவை உடனே பிடிச்சி போயிடுது அது எதனாலன்னால் அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல ஆனால் அவனுக்கு வந்து அர்ச்சனாவை பார்த்தா ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்குது இப்படியே அங்கே தங்கியிருக்கான் இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஒரு நாள் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்து சந்திரசேகர் குளிச்சுட்டு இப்படி மேலே வரும்போது அர்ச்சனா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரசேகர்ட்ட பேசுகிறா இது வரைக்கும் பெருசாக பேசுனது அப்போ வந்து கேட்குறா நீங்கள் கவிதைகள்லாம் எழுதுவீங்களா எப்படி உங்களுக்கு தெரியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன் முன்னாடி தமிழில் வந்து நிறையா எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே கேரளா வந்தோன்னே புதுசாக மலையாளம் எழுத படிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறது உண்டு ஆமாம் நான் அங்கே பார்த்தேன் உங்களோட கவிதைகள்லாம் பாதி பாதி எழுதிட்டு நீங்கள் கீழ்ச்சி போட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லா கவிதைகளும் ரொம்ப நல்லா இருந்தது சும்மா சொல்லாதீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் இல்லை இல்லை உண்மையாகவே நல்லா இருந்தது எதனால் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த சிட்டி லைஃப்பில் உள்ள நெருக்கடியை பற்றி கவிதை எழுதியிருக்கீங்க நான் வந்து எர்ணாகுளத்தில் காலேஜ் படித்தேன் அப்போதைக்கு நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த கவிதைகள்லாம் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது எர்ணாகுளத்தில் காலேஜில் படிச்சிங்களா என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்காம் வரைக்கும் படிச்சுருக்கேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும் எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு ஏன் வேலைக்கு எதுவும் போகாமல் இப்படி வீட்லேயே இருக்கீங்க இல்லை நான் வேலைக்கு போகிறது வந்து எங்கள் மாமாவுக்கு பிடிக்கலை நான் அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் நான் வந்து வீட்டிலயே இருக்கேன் உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல உங்கள் அம்மா சொன்னால் பரவாயில்ல உங்கள் மாமா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் நீங்கள் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க போகலாமே இல்லை எங்கள் மாமாவோட பையனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அதனால் அவங்க விருப்பத்துக்கு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது எங்கள் வீட்லேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அர்ச்சனா சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுறா ஸோ அர்ச்சனா இதேமாரி வந்து மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சந்திரசேகருக்கு நான் சொன்னன முன்னாடியே வந்து அர்ச்சனாவை பிடிச்சிருந்ததுன்னு என்னமோ தெரியல அவனுக்கு வந்து அவள் இப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதை வந்து சந்திரசேகரால் தாங்கிக்க முடியல கொஞ்சம் அவனுக்கு வந்து வருத்தமாகவே இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நம்ம இனிமேல் அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து ஓரளவுக்கு ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறான் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆனால் வந்து அர்ச்சனாக்கிட்ட பயங்கரமான மாற்றம் தெரியுது என்னன்னா சந்திரசேகர் இப்போ வந்து ஒரு பேப்பரை எடுத்து வச்சுட்டு படிக்க உட்கார்ந்தான்னா அவன் கண் பார்வையில் படுற மாதிரி அந்த பக்கம் வந்து அர்ச்சனா ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாள் இந்த மாதிரியே கொஞ்ச நாள் வந்து இவன் பார்க்கம்போது அர்ச்சனா பார்க்காம இருக்கிறதும் இல்லை அர்ச்சனா பார்க்கும் போது இவன் திரும்பிக்கிறதும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் நிறைய டைம் வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு நாள் இப்படியே பார்த்துக்கும் போது நேருக்கு நேர் ரெண்டு பேருமே ஒன் டைம் வந்து பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு யாருமே வந்து பார்வையை அந்த பக்கம் இந்த பக்கம் விளக்கவே இல்லை ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த டயத்தில் தான் சந்திரசேகருக்கு வந்து அர்ச்சனாக்கும் தன்னை பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிறத வந்து உணர்றான் சரி எப்படியாவது அவகிட்ட தன்னோட லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறான் இருந்தாலும் வந்து அந்த மாமா பையனை அவள் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல அது வந்து இவனை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் யதார்த்தமாக அர்ச்சனா கூட பேசிகிட்டு இருக்கும் போது கிட்ட கேட்குறான் உங்களுக்கு வந்து ஏன் உங்கள் மாமா பையனை வந்து பிடிக்காதா இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா ஏன்னா அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லும்போது போது உங்கள் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படின்னு கேட்கவும் அர்ச்சனா சொல்கிறா ஆமாம் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவ சொன்ன ஒன்னே சந்திரசேகருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து பயங்கர சந்தோஷம் அதை வெளியே காட்டிக்காமல் ஏன் ஏன் உங்களுக்கு உங்கள் மாமா அப்போ என்னை பிடிக்காது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறான் இல்லை அவன் ரொம்ப முரட்டுத்தனமானவன் அவன் தான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பான் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் என்ன ஆனால் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவனோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்னு பார்க்குறான் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அர்ச்சனா வந்து சொல்கிறாள் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலையே சொல்லாமே உங்கள் அம்மா அம்மாக்கிட்டையோ சொல்லி அவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாமல் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்பா அம்மாவுக்கு வந்து மாமா வீட்டில் தான் பையன் எடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஸோ அவங்க வந்து இதை ரொம்ப விருப்பப்படுறாங்க என்னால் அவங்க விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்ய முடியாது என்னை ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா ஸோ அவங்கள மீறி இல்லை அவங்க சொல்கிறத எதிர்த்துக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது அதனால தான் நான் யாருக்கிட்டேமே சொல்லாமல் அப்படியே இருக்கேன் இதெல்லாம் கேட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வந்து அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது வந்து இவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அம்மா அப்பாவை எதிர்த்து இவை எதுவும் செய்ய மாட்டாங்கிறது இவனுக்கு ஒரு பக்கம் வந்து இடிக்குது அதேமாரி சந்திரசேகர் சைட்லேயும் அவனுக்கு நிறையா கடமைகள் இருக்குது ஸோ அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்குது அதெல்லாம் அடைக்கணும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவன் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து சந்திரசேகரை வந்து அவனோட லவ்வை வந்து அர்ச்சனாக்கிட்ட சொல்ல விடாமல் நிறைய டைம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது இவனும் பல தடவை சொல்லான்னு பார்ப்பான் அப்புறம் இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவான் அர்ச்சனாவுமே அவ சைட்லேயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவளுக்குமே ஒரு வேலை லவ் இருந்தாலும் இல்லை இவனை பிடிச்சிருந்தாலும் அவ வந்து அதை வெளியில் சொல்லாமையே இருக்கா இப்படியே வந்து கொஞ்ச நாள் போகுது அன்னைக்கு வந்து ஓணம் ஃபங்க்ஷன் ஸோ ஓணம்னால் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருக்கிற மலையாளிஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இவன் இருக்கிறதோ கேரளாவில் அதனால் வந்து ஊரே சும்மா திருவிழா மாதிரி இருக்குது வீடெல்லாம் ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க வெளில பார்த்திங்கன்னா அந்த பூவாலேயே கோலம் போடுவாங்கள்ல ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த இவங்க அர்ச்சனா வீட்டுக்கு வந்து நிறையா பேர் வர்றதும் போகிறதும்மா இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே புது ட்ரெஸ் போட்டு அந்த கேரளா சாரீ பசங்கள்லாம் வந்து வேஷ்டி அப்புறம் நெத்தியில் வந்து சந்தனத்தால் ஒரு கோடு ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த ஊரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இவன் வந்து அர்ச்சனாவை தேடிகிட்டே இருக்கான் அர்ச்சனாவை காலையிலேருந்து இவன் இன்னும் பார்க்கவே இல்லை இந்த ஓணம் ட்ரெஸ்ஸில் அர்ச்சனா எப்படி இருப்பாள் ஏன்னா அர்ச்சனாவை இவன் பார்த்தது பேசினது இது வரைக்கும் பழகினது எல்லாமே அவள் வந்து ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சும்மா வீட்டில் சுற்றி வர்ற அந்த காஸ்ட்யூமில் தான் இவன் வந்து பார்த்துருக்கான் அர்ச்சனாவை வந்து புடவை கட்டி இவன் பார்த்ததே இல்லை ஸோ இவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் அர்ச்சனாவை பார்க்கணுன்னு இவன் வந்து அவன் ரூம்லேயே உட்காந்துருக்கான் அர்ச்சனா வந்து கையில் ஒரு தட்டு அந்த தட்டில் நிறைய பலகாரம் அதாவது ஓணம் ஸ்பெஷல் பலகாரம்லாம் வச்சு ஒரு இலையை மூடிட்டு எடுத்துகிட்டு இவன் ரூம் வாசலில் வந்து நிற்கிறான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனாவை இவன் ஓணம் ட்ரெஸ்ஸில் அப்படியே பார்க்குறான் நல்ல ஃப்ரீ ஹேரு தலை நிறையா வந்து அந்த முள்ளப்பூ ஓணம் சாரி நெத்தியில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தனத்தால் ஒரு கோடு அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் அர்ச்சனாவை இந்த காஸ்ட்யூமில் பார்த்துட்டு அப்படியே அப்படி ஸ்டன்னாகி நம்ம சந்திரசேகர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அவ்வளோ அழகாக இருக்கா அவனால் அந்த பார்வையை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் விளக்கவே முடியல அர்ச்சனாவை வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அவளுக்கும் வந்து இவன் பார்க்குறத பார்த்தோன்னே ரொம்ப வெக்கமாக இருக்குது ஸோ இருந்தாலும் அவன் ரூமுக்குள்ளே வந்து இந்தங்க பலகாரம் அப்படின்னு சொல்லி அந்த தட்டை வந்து அப்படி மேஜையில் வைக்கிறாள் இவன் எதுவுமே பேசாமல் அப்படியே அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறா ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு இவன் வந்து அட்டகாசம் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து போடுறான் அவள் வந்து இல்லை இல்லை கீழே நிறையா ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க நான் வந்து கீழே போகிறேன் அப்படின்னு வெக்கத்தோடு அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போகிறா இவளை வழி அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போகிறான் இவன் ரூமை தாண்டி படிக்கட்டு இருக்குது அதில் வந்து அர்ச்சனா அப்படியே நடந்து போகும்போது டக்குன்னு கால் தடுமாறி அப்படியே பின்னாடி விழப்போகிறா தலைமை போய் பிடிச்சிட்றான் இது வரைக்கும் அர்ச்சனா கூட இவ்வளோ நாள் பழகியிருக்கான் ஆனால் ரெண்டு பேருமே வந்து தொட்டு பேசினதெல்லாம் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அர்ச்சனா வந்து டச் பண்ணுறான் அப்படியே அர்ச்சனாவோட அந்த முல்லைப்பூ வாசம் அப்புறம் அர்ச்சனாவை இவ்வளோ க்ளோஸாக பார்க்கறது அவளோட அழகு எல்லாத்தையும் சேர்த்து சந்திரசேகர் என்ன சொல்கிறான்னா என்னால் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து என்னால் லைஃப் லாங் மறக்கவே முடியாது அப்படியே நான் அர்ச்சனாவை பிடிச்சிருந்தேன் இந்த நிமிஷம் வந்து அங்கே இங்கே நகரவே கூடாது இப்படியே இருக்கணும் போல இருந்தது எனக்கும் மேபி அர்ச்சனாக்கும் அதான் ஃபீல் ஆச்சு போல் ரெண்டு பேருமே நகராமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த மொமெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னு சந்திரசேகர் நமக்கு சொல்கிறான் கீழே அவங்க அம்மா வந்து அர்ச்சனா அப்படின்னு கூப்பிடவும் தான் டக்குன்னு அர்ச்சனா வந்து அந்த மொமெண்ட்லேருந்து வெளில வந்து நான் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வேகமாக படிக்கட்டில் நடந்து ஓடுறான் சந்திரசேகருக்கு வந்து அர்ச்சனா மேலே இருக்கிற லவ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது இவனும் நினைக்கிறான் சரி நமக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து லவ்வை சொல்லிடுவோம் நம்ம வந்து அர்ச்சனாக்கிட்ட லவ்வை சொல்லாமல் இருக்கிறது சரியில்லை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவள் வேணும் வேணான்னு முடிவெடுக்கிறது அவளோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் ஆனால் அந்த நேரத்தில் தான் சந்திரசேகருக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது இவன் கேரளாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டாங்கள்ல திருவனந்தபுரத்தில் அப்போவே வந்து இவன் வந்து கேரளா வேணாம் எனக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பான் ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனேலாம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்க எப்போ வேக்கன்சி இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் சந்திரசேகருக்கு இப்போது வந்திருக்கு ஸோ ஆஃபீஸில் அந்த ஆர்டரை கொடுத்து இன்னொரு மூணு நாளில் நீங்கள் வந்து சென்னையில் போய் ரிப்போர்ட் பண்ணும் உடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் சந்திரசேகர் காதலை சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஸோ சந்திரசேகர் வந்து முடிவு பண்ணுறான் கண்டிப்பாக நம்ம காதலை வந்து சீக்கிரமாக சொல்லிடணும் நமக்கு இருக்கிறதே மூணு நாள் டைம் தான் அப்படின்னு ரொம்ப சோகமாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரான் அர்ச்சனா எப்போதும் போல் சிரிச்சுக்கிட்டே இவனை வந்து வரவேற்கிறா வீட்டில் இவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்குறா அப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை சொல்கிறான் எப்போ கிளம்பணும் அப்படின்னு கேட்குறா நாளைக்கே காலையில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உள்ளே போயிடுறான் அர்ச்சனாவை நேரில் பார்த்து இவனால் சொல்ல முடியல பல தடவை அதனால் என்ன பண்ணுறான் சொல்ல நினச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டராக எழுதுகிறான் எப்படியும் நாளை காலையில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அர்ச்சனாவை பார்த்து இதை கொடுத்துட்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வருது பத்து மணிக்கு இவனுக்கு பஸ்ஸு எட்டரைக்கு வீட்டை விட்டு கிளம்புறான் கிளம்பும் போது பார்க்குறான் அர்ச்சனா காணும் அவங்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்கேன்னு கேட்குறான் அவள் கோயிலுக்கு போயிருக்கா நீங்கள் போகிற வழியில் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சந்திரசேகர் வந்து ரெண்டு சூட் கேஸை கையில் எடுத்துகிட்டு வேக வேகமாக நடந்து போகிறான் போகிற வழியிலேயே இவன் நினச்ச மாதிரி அர்ச்சனா வந்து ஒரு இடத்துல நிற்கிறான் இவன் அவ கிட்ட போகிறான் போய் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க என்ன பேசுகிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரில அர்ச்சனா தான் ஸ்டார்ட் பண்ணுறா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு இவன் வந்து ம் அப்படின்னு தான் சொல்கிறான் வேறு எதுவுமே சொல்லலை அந்த கவிதைகள்லாம் சில இது எழுதாமல் பாதியிலேயே வச்சுருந்தீங்களே நான் கூட எழுதுங்க அப்படின்னு சொன்னனே அதை எழுதி முடிச்சிட்டிங்களா இவன் வந்து இல்லை அப்படின்னு ஒரு பதில் தான் சொல்கிறான் ஆமாம்மா சில கவிதைகள்லாம் வந்து நம்ம எழுதணும்னு நினச்சாலும் எழுத முடியாது நம்ம மனசில் தோன்ற எல்லாத்தையுமேவா எழுதின முடியும் சில இது எழுதலாம் சில இது எழுத முடியாது ஒருவேளை உங்களுக்கு அந்த கவிதைகள் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அவ தான் கண்டினியூஸாக இருக்கா இவன் எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டிங்கில்ல இனிமேல் தமிழ்நாட்டில் தானே இருப்பீங்க இனிமேல் நம்ம பார்த்துக்கவே முடியாதுல்ல அப்படின்னு தான் மறுபடியும் பேசுகிறார் சரி இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது லெட்டரை கொடுத்துடலாம் அப்படின்னு மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு லெட்டரை எடுக்கலான்னு பார்க்குறான் அப்போ தான் யோசித்து பார்க்குறான் எப்படியும் இப்போ இவன் லவ்வை சொல்லி சப்போஸ் அர்ச்சனா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலும் அவளை வந்து இவன் கூட இப்போ இவனால் கூப்பிட்டு போகவே முடியாது ஏன்னா இவன் தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்குது இவனுக்கு சில கடமைகள்லாம் இருக்குது இப்போ இவனால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது இல்லை அர்ச்சனாவுக்கு இவன் மேலே லவ் இருந்தாலும் அவள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கா அவங்க அம்மா அப்பா விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டேன்னு கண்டிப்பாக இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் இவன் லவ்வை சொன்னோன்னே அவள் வந்து இவனுக்கு எஸ்ஸும் சொல்ல முடியாமல் நோவும் சொல்ல முடியாமல் அவ வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சொல்லி இந்த காதல் தோற்று போகிறத விட சொல்லாமல் இப்படியே பிரிஞ்சு போகிறது ரெண்டு பேருக்குமே கொஞ்சமாக வழியை தரும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்ல வேணாம் அப்படின்னு அந்த லெட்டரை எடுக்கவே இல்லை இவன் எதுவுமே அவள்கிட்ட பேசாமல் நான் கிளம்புறேன் மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து வந்துடுறான் கொஞ்ச தூரம் வந்தோடனே அவன் பாக்கெட்டில் இருந்த லெட்டரை எடுத்து சுக்கு நூறாக கிழிச்சி கீழே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறான் அதே மாதிரியே அர்ச்சனாவும் ஒரு லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு வேக வேகமாக நடந்து போயிட்டே இருக்கான் ரெண்டு பேருமே கண்ணீரோட அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு இந்த கதை வந்து முடியுது மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட் பாய்